அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து கார்ச்சவ் செய்ய போகிறேன். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கடலை மாவு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு கிண்ணம் கடலை மாவு போடுவோம். ஒரு கிண்ணம் போட்டுட்டோம், இப்போ ரெண்டாவது கிண்ணம் போடும். இது ரெண்டு கிண்ணம் போட்டுட்டோம்னா, ரெண்டு கிண்ணம் கடலை மாவுனா ஒரு கிண்ணம் வந்து பச்சரிசி மாவு. ஒரு கப்பு கடலை மாவுனா, பெரிய பாத்திரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவுனா ரெண்டு கப்பு, ஒரு கப்பு கடலை மாவுனா அரை கப்பு பச்சரிசி மாவு. அரிசி கழுவி காய வச்ச மாவு இது அரை கப்பு. இந்த கிண்ணத்துக்கு இந்த கிண்ணம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது. ரெண்டு கிண்ணம் கடலை மாவு எடுத்தோம், ஒரு கிண்ணம் பச்சரிசி மாவு போட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாவு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், நீங்கள் வந்து சிவப்பு மிளகாத்தூள் வேண்டான்னா பெப்பர் இருக்குல்ல அதை கூட உடச்சி போட்டுக்கலாம். தூள் வேணால் தூள் போட்டுக்கலாம். நல்லா இதை கிளறிடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம், முறுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு எப்படி நம்ம சேவை போடலாம் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிடுங்க. ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கிடுங்க. மாவு உருண்டை பிடிச்சிக்கிடுங்க. இப்படியே வச்சு தேங்க பாருங்கள், எண்ணெய் கரெக்டாக காஞ்சிடுச்சு. உளுந்த உடனே மேலே வருது பாருங்கள். நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை இப்படி போட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா முறுக்கச்சில் போட்டு முறுக்கு மாதிரி புழிஞ்சு அப்படியும் போடலாம். ஆனால் கடையிலெல்லாம் இப்படி தான் கிடைக்கும். பெரிய ஜல்லிக்கரண்டி வச்சுருப்பாங்க, இரும்பு கரண்டி, அதில் போடுவாங்க. இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க, எல்லாம் பொரிச்சுட்டேன். இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா, இதே அரை கிலோ இருக்கும். அவ்வளோ இருக்கு. நூறு மாவு தான், ஒரு கிண்ணம்னா அது ஐம்பது தான், 50 கிராம் கிண்ணம் தான் அது. இதில் இந்த கிண்ணம் வந்து 50 மாவு வாங்கினா இந்த கிண்ணத்தில் கரெக்டாக இருக்கும். நான் இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு போட்டேன், ஒரு ஒன்று வந்து பச்சரிசி மாவு போட்டேன், அவ்வளோதான். நம்ம பசங்களை செஞ்சோன்னா 4 நாள் 5 நாள் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம், நிறையவே கொடுக்கலாம் பசங்க வச்சு திங்கிறதுக்கு. இப்போ பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, ஸ்கூலில் கூட போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரை கிலோ கடலை மாவு வாங்கிக்கிடுங்க. ஒரு அரை கிலோ ரேசக்கடை துவரப்பருப்பு இருந்துச்சுன்னா, நிறைய பேர் துவரப்பருப்பு வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அந்த துவரப்பருப்பில் வடை போட்டால் நல்லாயிருக்கு, பக்கோடா போட்டால் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ கடலைப்பருப்பு போட்டு 1 கிலோ துவரம்பருப்பு போட்டேன். ரேசக்கடை துவரம்பருப்பு தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைங்க நிறைய வேண்டாம், கம்மியாக போதுன்னு சொன்னால் 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கிடைக்காத பட்டாணி பருப்பு இருந்தால் பட்டாணி பருப்பு போட்டுக்கலாம். பட்டாணி பருப்பு இல்லாட்டால் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 கிலோ அரிசி, பச்சரிசி. எல்லாம் நல்லா கல் நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு எல்லாம் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதே மாதிரி காரச்சவும் போடலாம், பக்கோடாவும் போடலாம், ரிப்பன் பக்கோடாவும் போடலாம். பசங்களை திடீர்னு பசிக்குதே, எதா கேட்காங்க, ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா நம்ம போட, நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சமையலுக்கு எண்ணெய் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம ஒர்க்க பொரிச்சு கொடுத்துக்கலாம். அதே மாவில் நீங்கள் வந்து பச்சியும் பொரிச்சுக்கலாம். பச்சி பொரிக்கும் போது என்ன செய்யணும், பச்சரிசி மாவு நம்ம ஜாஸ்தியாக போடுறோம். ஒன்றுக்கு நான் வந்து பச்சி மாவு அரைக்கினா என்ன பண்ணுவேன், 1/2 கிலோ கடலைப்பருப்பு போடுவேன், 1/2 கிலோ துவரம்பருப்பு போடுவேன், ரேசக்கடை துவரம்பருப்பு, 1/2 கிலோ பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுப்பேன் பச்சிக்கு.
ஸோ நான் செய்த இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவதுல குறைகள் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். செஞ்சு சாப்பிட்டு சொல்லிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க.